மாமாண்ணண்ணா நக்கி பார்த்தா நல்லா தான் இருந்தது சரி உங்களுக்கு ஒரு துளியும் உரப்பத்திலும் உப்பு பத்தலின்னு இருங்க ஒரு தலையை உப்பு எடுத்துகிட்டு வேற போட்டுக்கல இன்னும் கல்லுப்பு போட்டால் சேராது மாமா பொடி கொண்டாடணும்னு சொல்லணுமோ சொல்லப்படாத பொழைக்கிற பொம்பளை என்னங்கிறா ஏன் ஒரு தளையும் உப்பு இல்லைன்னுன்ற தொண்டையில் இறங்காதா போகிற பக்கமெல்லாம் ஆயிட்டு ஆயி தோன்றாங்களோனுக்கு உப்பு உரப்போடே ஏதா தந்தால் ஒரு நாள் திக்க முடியாதான்ற தொண்டைக்கோடல இறங்காதாண்ணா எப்படி இருக்கு எரிச்சல் மாசம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கணும் வெடி வெடி பட்டிமன்றம் பேசி ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் மூணு அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் கட்டு மதி கட்டு ப்ரோக்ராமுக்கு போன் பண்ணா குண்டு மனம் கொடுக்குறாங்க இருக்கிற பயிற்சியாளர்லாம் எத்தனை ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குற புருஷனே தொண்டையில இருக்காதான்னு கேட்கறான்னு வாரு கோபம் வந்து கையை ஓங்கிட்டு அடிச்சு போடலாம்னு கோபம் நம்மளுக்கு மேசி இருக்குதுல்ல ஓங்குனது ஓங்கினது தானுங்க இந்த ஓவியம்பாலத்து பகவதியாத்தா மேல சத்தியமா கையை ஓங்கிட்டு அடிக்கலாம் ஓங்குனதுக்கு அப்புறம் தான் அப்போ தான் சொல்லி கொடுத்தது எனக்கு நினைப்பு வந்ததுங்க சாமி கட்டணு பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கப்படாதடா அது அடுத்து விட்டு பிள்ளை நம்மளை நம்பி வந்திருக்குற சாமி காளால நாள உதவும் உதைச்சாலும் இந்த பிள்ளையிட தங்கோ கை நீட்டி அடிக்கப்படாதடான்னு தான் சொல்லி கொடுத்தாலும் காலால உதைக்கலாம் கை நீட்டி அடிக்கப்படாது அடிக்கப்படாதுன்னு தான் சொல்லி கொடுத்தா எனக்கு நினைப்பு வந்தது சரி நீ ஓகே கை இறக்குனா கேவலமா போயிடு மிரட்டி டூட்டுலாமன்ட்டு பண்டைக்கல்லாம் கழட்டி போட்டு பார்த்துக்கணும் கையை தூக்கிட்டு இவ எந்திரிச்சாலும் நடுவர் கொண்டையா துட்டா சேலை தூக்கி ஒருவன அப்படி வாசலுக்கு போயிட்டா என்னை அடி என்னை கொள்ளு விட்டு உழைக்க சத்தியமா அடிக்கலா கையத்தான் தூக்குனே இப்ப வாசலுக்கு போனாலும் இந்த பக்கத்தூட்டுக்காரி இதுக்கு நேர திருப்ப இருக்குது

அவ சொல் புள்ள மூஞ்சி மூஞ்சியா குத்திருப்பா நட்டுக்குது இல்லையே அல்ல பனியாறு பணியாறுமா வீண் கிடக்குது நீ வந்து பார்த்த அவ தின்னுதுன்னு தின்னு வீண் கிடக்குற இவ ஆறு கவிதா சொல்ற

சட்டு புட்டனு சேலை மாத்திட்டு வா அவனா சில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து பொம்பளை போலீஸ் புடிச்சு கொடுத்து டவுசரோடு உட்கார வச்சவனுக்கு எல்லாம் புத்தி வரும் உட்கார வைக்க முடியும் யா கட்டிருக்கிறத கோமனமாச்சா வெங்க போய் உட்கார வைப்பா இன்னைக்கு குடும்பத்தில் ஆம்பளைங்கிற மரியாதை கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா இல்ல நடுவர் அவர்களே ஒரு மறையிலேறி ஒரு சாம மூடு வந்தா ஊடு திறந்திருக்கு பாலாறு நல்ல ரயிலேறி நடிச்சாம மூடு வந்தால் நடவ திறந்திருக்கு நடு கட்டிலில் பாலாறு என்னை பெத்ததாக என்னை எப்பேற்பட்ட மவராசி என்னை பெத்து வளர்த்து பேர் வச்சு காப்பாற்றி கொடுத்தாலே அந்த பெத்த தாய்க்கு ஒரு சோறு போடுற கணக்கு பார்க்குறாளே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடுவர்கள் இந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக ஆயிரம் கோயிலுக்கு கும்பா பிரகாசம் சொர்க்கம் கிடைக்குமா பத்தாயிரம் பேர்த்துக்கு சோர் ஓட்ட சொர்க்கம் கிடைக்குமா ஒரு கோடி ரூபாய் ஏழு மலையம் கோயிலுக்கு காணிக்க ஓட்ட சொர்க்கம் கிடைக்குமா எவர்த்தம் பொண்டாட்டி கோப்ப கோயா மோசம் ஆயிரம் தடவை ஓதுனாள் அவ வேச்சு இந்த காதல் வாங்கி அந்த காது விட்டு போட்டு பெத்த பாவத்துக்கு நம்மள பெத்த தாய் தாப்புக்கு வயிறாறு எவன் சோறு போடுறானோ அவன் தாங்க சொர்க்க வாசலுக்கு போவ அருமை அருமை இவ்வப்பனாயால் கொன்னா பறந்து துடிக்கிற பாம்பான் எழுதிதான் എങ്ക അപ്പനായ കൊണ്ട്ന കളുകാട്ട കുച്ചിട്ട് കരു കറി